தமிழகத்தில் நாளை 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளரிடம் பேசிய தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன், தமிழகத்தில் 15 இடங்களில் மிக கனமழையும் 21 இடங்களில் கனமழையும் பெய்திருப்பதாக கூறினார். வரும் 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழை நீடிக்கும் என்று குறிப்பிட்ட அவர், அடுத்த 24 மணி நேரத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளார். ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கனமழை பெய்து வருது. பல மாவட்டங்களுக்கு கடந்த 2 நாட்களாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ நாளைக்கும் தமிழகத்தில் ஒரு 14 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை வந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பல டிஸ்ட்ரிக்டில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து கனமழை பெய்ததால் அந்தந்த மாவட்டங்களுக்கான விடுமுறை அப்டேட்டை வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து மழை எந்த அளவுக்கு பொழியுது அதை பொறுத்து தான் நாளைக்கு வந்து ஸ்கூல் காலேஜஸ் விடுமுறைக்கான அப்டேட் வந்து கிடைக்கும். அதோடு நாளைக்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனுடைய 1037வது சதவிழாவினை முன்னிட்டு ஏற்கனவே அந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே ஸ்கூல் காலேஜஸ்க்கு வந்து லோக்கல் ஹாலிடேஸ் வந்து அப்டேட்டை வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு கன்ஃபார்மாக லீவுங்கிறது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் லீவு. பிற மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்தால் உங்களுக்கும் லீவை வந்து எதிர்பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.